அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய கதையமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது கண்ணாடி தரும் பாடங்கள். வயதான ஒருவர் அடிக்கடி கண்ணாடியை பார்த்து கொண்டே இருப்பார். பிறகு ஏதோ சிந்தனையில் மூழ்கிவிடுவார். பக்கத்து வீட்டு இளைஞனுக்கு அந்த கண்ணாடியில் அப்படி என்னதான் இருக்கிறது என்று குறுகுறுப்பு இருந்து வந்தது. அவனால் ஆவலை கட்டுப்படுத்த முடியவில்லை. பெரியவரை நெருங்கினான். ஐயா என்று அவரை பார்த்து, உங்கள் கையில் இருப்பது சாதாரண கண்ணாடி தானே? ஆமாம். பிறகு ஏன் அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? பெரியவர் புன்னகைத்தபடி, சாதாரண கண்ணாடி தான், ஆனால் அது தரும் பாடங்கள் நிறைய உள்ளன. பாடமா? கண்ணாடியிடம் நாம் என்ன பாடம் கற்க முடியும்? நன்றாக கேட்டாய். உங்களில் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு கண்ணாடி போன்றவர்கள்தான். எத்துணை ஆழமான ஊமை இது! இந்த ஊமையில் என்ன இருக்கிறது, புரியவில்லையே என இளைஞன் திரும்ப கேட்டான். ஒருவர் மற்றவரின் உரைகளை எப்படி சுட்டி காட்ட வேண்டும், எப்படி சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் இந்த சின்ன கண்ணாடி தெளிவுபடுத்தி விடுகிறது. எப்படி நம் முகத்தில் ஏதேனும் அழுக்கோ கரையோ பட்டுவிட்டால் கண்ணாடியில் அது தெரிகிறது. அந்த கரையை கண்ணாடி கூட்டுவதும் இல்லை, குறைப்பதும் இல்லை. உள்ளது உள்ளபடியே அது காட்டுகிறது அல்லவா? ஆமாம். அதே போல உன் சகோதரனிடம், நண்பர்களிடம் எந்த அளவுக்கு குறைகள் இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் அதனை சுட்டி காட்ட வேண்டும். எதையும் மிகையாகவோ ஜோடித்தோ சொல்லக்கூடாது. துரும்பை தூணாக்கவோ கடுகை மலையாக்கவோ கூடாது. இது கண்ணாடி சொல்லும் முதல் பாடம். அப்புறம், கண்ணாடிக்கு முன்னால் நீ நிற்கும்போதுதான் உன் குறையை காட்டுகிறது. நீ அகன்று விட்டால் கண்ணாடி மௌனமாகிவிடும் இல்லையா? ஆமாம். அதே போல மற்றவர்களின் குறைகளை அவரிடம் நேரடியாகவே சுட்டி காட்ட வேண்டும். அவர் இல்லாத போது முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது. இது கண்ணாடி கற்றுத்தரும் இரண்டாவது பாடம். அப்புறம், ஒருவருடைய முகக்கரையை கண்ணாடி காட்டியதால் அவர் அந்த கண்ணாடி மீது கோபமோ எரிச்சலோ கொள்வதில்லை. மாறாக அந்த கண்ணாடியை பத்திரமாக அல்லவால் எடுத்து வைக்கிறார். சரியாக சொன்னீர்கள். அதே போல நம்மிடம் உள்ள குறைகளை யாரேனும் சுட்டி காட்டினால் அவர் மீது கோபமோ எரிச்சலோ படாமல் நன்றி கூற வேண்டும். அந்த குறைகள் நம்மிடம் இருக்குமேயானால் திருத்திக் கொள்ள வேண்டும். இது கண்ணாடி தரும் மூன்றாவது பாடம். ஐயா, அருமையான விளக்கம் தந்தீர்கள். நீங்கள் கூறிய கண்ணாடி ஓமையில் இத்தனை கருத்துக்களா? அப்பப்பா, யோசித்தால் இன்னும் கூட பல விளக்கங்கள் கிடைக்கும் போலிருக்கிறது என்று அந்த பெரியவரிடம் சொல்லிவிட்டு அவரை வணங்கிச் சென்றான். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும். நன்றி. வணக்கம்.